ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சந்தோஷ்குமார் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு டவர் ஆஃப் ஹனாய் பற்றி நான் சொல்ல போகிறேன். டவர் ஆஃப் ஹனாய்ஸம்ன்றது ஜென்ரலாகவே ரொம்ப ஒரு முக்கியமான அனலைசிஸ் இருக்கிற சம். எஸ்பெஷலாக இது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் வர முக்கியமான ஃபஸ்ட் யூனிட்டில் வர முக்கியமான இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம். லாஸ்ட் டைமில் அன்யூனிவர்சிட்டி க்வெஸ்சனில் இதை கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்ப்போமா. ஜென்ரலாக டவர் ஆஃப் ஹனாய், டவர் ஆஃப் ஹனாய் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பெக்குங்க, பெக் இந்த சென்ஸ் ஒரு ராடுங்க. இந்த மூணு ராடு இருக்குதுல்ல, இந்த மூணு ராடு அதில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ் டிஸ்க் வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து என்ன சொல்கிறது, மேலே சின்னது, அதுக்கு மேலே, அதுக்கு கீழே கொஞ்சம் பெருசு, அதுக்கு கீழே ஃபுல்லாக பெருசு. ஒரு டிக்ரீஸிங் சைஸில் கீழேருந்து மேலே ஒரு டிக்ரீஸிங் சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு மூணு பிளேட் அரேஞ்ச் ஆகிருக்கும். அந்த பிளேட்டை வந்து நம்ம ஒரு பெக்லேருந்து என்ன சொல்கிறது, இன்னொரு பெக்குக்கு நம்ம மாற்றணும். அதுதான் வந்து அந்த திரும்ப அந்த டிக்ரீஸிங் ஆர்டரில் மாற்றணும். அதுதான் நம்மளோட ஐடியா, ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ப்ரீஃபாக இன்கேஸ் நம்ம இன் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். ஜென்ரலாக உங்களுக்கு தெரியறது என்ன அப்படின்னா, இதில் நமக்கு தேவையான இந்த டவர் ஆஃப் ஹனாயில் நமக்கு முக்கியமாக இருக்கிறது மூணு பெக் ஆர் போல்ஸ். இதை போல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா பெக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைனா அது ஒரு ராடு, ஓகேங்களா? அது ராடு. நம்ம டைரெக்டாக அந்த சால்வேஷன்ஸுக்கு போகிறதுக்காக இது, அது வந்து டவர் ஆஃப் ஹனாயின்றது ஜென்ரலாக ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் அப்படின்ற டெஃபினேஷன்ஸ் தான். நம்ம பின்னாடி பார்ப்போம், நம்ம ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். இதில் என்னென்னா மூணு பெக் ஆர் போல் இருக்கும், மூணு பெக் இருக்குது, அதில் மூணு டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். ஸோ இதை நம்ம ஒரு பெக்லேருந்து இன்னொரு பெக்குக்கு மூவ் பண்ணோம். கோர் ஐடியா என்ன அப்படின்னுங்கன்னா, த்ரீ டிஸ்க் ஆர் ஸ்டாக்கட் அட் த பெக் இன் த ஆர்டர் ஆஃப் டிக்ரீஸிங் சைஸ். ஸோ கண்டிஷன் ஒன்று என்னவாக இருக்குன்னா, அந்த அந்த பெக்கில் வந்து பெக் ஒனில் இந்த டிக்ரீஸிங் சைஸில் வந்து மேலேருந்து ஒரு ஸ்டாக்கட் அட் த ஆர்டர் ஆஃப் டிக்ரீஸிங் சைஸ். ஸோ அந்த இது வந்து கீழேருந்து மேலே ஒரு டிக்ரீஸிங் சைஸில் ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்னென்னா, டாப் அட் த பாட்டம், த மினிமம் அட் த மிடில் அண்ட் பிலோ மினிமம் அட் த டாப், ஓகேங்களா? ஸோ பாட்டமில் ரொம்ப பெருசாக, ரொம்ப லென்த்து லார்ஜான டிஸ்க்கு, அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சின்னது, அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சின்னது, ஓகேங்களா, வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னா, மூவிங் த டிஸ்க் அட் ஒன் அட் எ டைம் ஃப்ரம் ஒன் பிக் டு அனதர் பிக், தீஸ் கேன் பி டன் அன்டில் த கோல் இஸ் ரீச்டு. அப்படின்னா என்னன்னா, ஐடியா என்னென்னா, ஒரு பெக்லேருந்து இன்னொரு பெக்குக்கு நாம் அட் ஒரு இன்ஸ்டண்ட்டில் ஒரு டிஸ்கை தான் மூவ் பண்ண முடியும், ஓகேவா? ஒரு செகண்டுக்கு பர் செகண்டுக்கு ஒரு இல்லை ஒரு பர் டைமுக்கு ஒரு பர்டிகுலர் டைமுக்கு பர்டிகுலர் டைமில் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டண்ட்னா பர்டிகுலர் செகண்ட், அதுக்கு நம்ம ஒரு பெக்கை தான் நம்ம ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு பெக்கை தான் நம்ம ஒரு ராட்டில் மூவ் பண்ண முடியும், ஒரு ராட்லேருந்து இன்னொரு ராடுக்கு மூவ் பண்ணுற முடியும். இதுதான் சம் ஆஃப் தி முக்கியமான கண்டிஷன். அந்த ராடை நீ எது வரைக்கும் மூவ் பண்ண போகிற அப்படின்னா, அந்த என்னது நம்மளோடது இன்னொரு ராடு இன்னொரு பெக்கில் போய் நம்ம மூணுத்தையும் அந்த ஆர்டரில் வைக்கிறோம்ல, அந்த ஆர்டராக வைக்கிற அந்த கோல் வரைக்கும் நம்ம பண்ணி தான் ஆகணும். திஸ் கேன் பி டன் அன்டில் த கோல் இஸ் ரீச்சடு. கோல் அப்படின்றது என்னென்னா, மூவிங் த டிஸ்க் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, மூவிங் த டிஸ்க் ஃப்ரம் ஒன் பெக்கு பெக் ஒன் டு பெக் த்ரீ. ஸோ இங்கே ஜென்ரலாக நம்ம பெக் ஒன்லேருந்து பெக் த்ரீக்கு வந்து மூவ் ஆகிறோம், மூவ் பண்ணுறோம், அதுதான் நம்மளோட கோர் ஐடியா. பெக் ஒன்லேருந்து பெக் த்ரீக்கு நம்ம அதை மூவ் பண்ணணும். பெக் த்ரீ ஏஸ் அட் இஸ் கரேஞ்ச் த சேம். ஸோ அந்த பெக் ஒனில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கோ, இது பெக் ஒன். ஸோ இந்த பெக் ஒனில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கோ அதே மாதிரி நம்ம பெக் த்ரீயில் போய் அரேஞ்ச் பண்ணணும். அந்த டிஸ்கை நீ எப்படி வேணால் மூவ் பண்ணிக்கோ, ஆனால் அந்த பெக் த்ரீயில் பெக் ஒனில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கோ அதே மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இதுதான் நம்மளோட லாஜிக், ஓகேங்களா? இதுதான் சம்மு. ஸோ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் ஹவ் டு பி ரிமெம்பர்ட், இஃப் டிஸ்க் என்எஸ்சி கொண்டு வரும், நம்ம வந்து அந்த டிஸ்க் இருக்குல்ல, இந்த டிஸ்கை வந்து இந்த டிஸ்கை இதை இது டிஸ்க்கு இதை நம்ம வந்து என்னென்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அல்காரிதம் என்ன, இஃப் டிஸ்க் என்எஸ்இக்குவல் டு ஒன், மூவிங் டிஸ்க் ஃப்ரம் ஒன் பெக் டு அனதர் பெக் ஆர் எனி பெக் இஸ் ஈஸி அண்ட் இட் டேக்ஸ் ஒன் ஸ்டெப். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த பெக் ஒனில் ஒரே ஒரு பெக் இந்த ஒரே ஒரு ராடு ஒரே ஒரு டிஸ்க் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஒரே ஒரு டிஸ்க் இருந்தால் அதை பெக் டூக்கோ பெக் த்ரீக்கோ மாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகுது, ஒரு செகண்டாக ஆகப்போகுது. இங்கேருந்து பெக் டூக்குன்னா இதை தூக்கி இங்கே மாற்ற போகிறோம், இன்கேஸ் இதை தூக்கி பெக் த்ரீனா இங்கே மாற்ற போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஒரு டிஸ்க் இருந்ததுன்னா அது அதை வந்து மாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு செகண்டு தான் ஆகும், ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் நம்பர் ஆஃப் டிஸ்க் என் கிரேட்டர் தேன் ஒன், ஸோ ஒரு டிஸ்க்கு மேலே இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் தெரிய. ஸோ அதுக்கு ஒரு பர்டிகுலர் அல்காரிதம் ஃபார்முலே இருக்குது, அதுதான் முக்கியமான டவர் ஆஃப் ஹனாய் ப்ராப்ளம்.
ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டி ஆஃப் n மைனஸ் ஒன் கம்மா பிகின் கம்மா என் கம்மா ஆக்சிலரி. ஸோ இன்கேஸ் ஒரு டிஸ்க்கு நம்ம பின்னாடி சம்மாக பார்க்கலாம், ஒரு டிஸ்க்லேருந்து இன்னொரு டிஸ்க்கு மூவ் பண்ணுறதுக்கு மூணு ஃபார்முலா, அந்த என் கிரேட்டர் தான் அந்த டிஸ்க்கு வந்து ஒன்றுக்கு மேலே இருக்கும்போது இந்த மூணு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். என்ன மூணு ஃபார்முலா அப்படின்னா என் மைனஸ் ஒன் கம்மா பிகின் பிஇஜின்றது பிகின் கம்மா எண்டு கம்மா ஆக்சிலரி டி ஆஃப் டீன்றது டவர் ஆஃப் அனாய் டி ஆஃப் ஒன் கமா பிகின் கமா ஆக்சிலரி கமா எண்டு டி ஆஃப் என் மைனஸ் ஒன் கமா ஆக்சிலரி கமா பிகின் கமா எண்டு அப்படின்னு சொல்லி ஒரு மூணு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த மூணு ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம டைரெக்டாக நம்ம சமக்கு போயிடலாம், போகும்போது இன்னும் கிளியராக தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கோங்க, நம்பர் ஆஃப் கன்சிடர் த்ரீ பெக் நேம்டு. ஸோ இந்த பெக்கு பேர் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா பிகின் எண்டு ஆக்சிலரி. ஆக்சிலரினா நடுவில் இருக்கிறது, சென்டராக இருக்கிறது, எண்ட் அப்படின்றது இட் இஸ் ரீச்ட் அட் த லாஸ்ட் ஒன். ஸோ ஃபஸ்ட்டுல இருக்கிறது பிகின், நடுவில் இருக்கிறது ஆக்சிலரி, கடைசியாக இருக்கிறது எண்டு. ஸோ இப்போ என் இஸ் ஈக்வல் த்ரீயாக இருக்கும்போது என் அப்படின்றது நம்பர் ஆஃப் டிஸ்க்கை குறிக்குது, என் வந்து த்ரீயாக இருக்கும்போது என்ன ஆகும், ஓகே நம்பர் ஆஃப் டிஸ்க் வந்து ஒன்னோட அதிகமாக இருக்குது, ஸோ இட் இஸ் கிரேட்டர் தேன் ஒன். ஸோ வி மஸ்ட் அப்ளை தீஸ் ஃபார்முலா, என் கிரேட்டர் தேன் ஒன்னாக இருக்கும்போது வி மஸ்ட் அப்ளை தீஸ் ஃபார்முலா. ஸோ த ஃபார்முலா வந்து ஸோ தட் அதுதான் இங்கே இருக்குது, அப்ளை த ஃபார்முலா அபவ் மென்ஷன்டு. ஸோ பிஃபோர் த ஜென் ஸோ ஓகே ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குல்ல, ஸோ ஜென்ரலாக நமக்கு இருக்கிற ஃபார்முலா என்னென்னா டி ஆஃப் என் கமா பிகின் கமா ஆக்சிலரி கமா என்னன்றதான் நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஜென்ரல் ஃபார்முலா, ஓகேவா. ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்முலா வச்சு தான் நம்ம இனிமேல் ஈக்குவேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வி ஜஸ்ட் செக்ரிகேட், நம்ம என் நம்பர் ஆஃப் டிஸ்கை என்னென்னு எடுத்துக்கிறோம், பிகினுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம் ஏன்னு கொடுக்குறோம், ஆக்சிலரிக்கு பின்னு தரோம், எண்டு பெக்குக்கு சின்னு தரோம், ஓகேங்களா. ஸோ இப்போ ஜஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம டிஸ்கை தான் ஒரு பெக்லேருந்து இன்னொரு பெக்குக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ இந்த டிஸ்கோட நேம் ஏபிசி கிடையாது, அந்த ராட் அந்த போல் அந்த பெக்கோட நேம் தான் ஏபிசி பிகின் ஆக்சிலரி எண்டு, ஓகேவா. ஸோ நம்ம சமுக்கு போகலாம். ஸோ சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஸோ நம்மளோட சம்ஸ் இருக்குது இப்போ டி ஆஃப். ஸோ ஜென்ரலாக நமக்கு மூணு பெக் இருக்குது, ஜென்ரலாக சம் ஆரம்பிக்குது, நமக்கு அல்டிமேட்டாக சம் என்னவாக இருக்குது த்ரீ ஆஃப் த்ரீ கமா ஏ கமா பி கமா சி. ஸோ த்ரீ நமக்கு த்ரீ டிஸ்க் இருக்குது, பிகின் ஆக்ஸ் ஏபிசி தானே ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ வி ஸ்டார்ட் ஃப்ரம் த ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இது நம்ம இப்படி பிரித்து எழுதிக்கணும், பிகினில் என்ன இருக்குது, ஏ ஸ்டார்ட்டில் என்ன, இதுதான் ஃபார்முலா என்ன, பிகின் ஆக்சிலரி எண்டு, என் கமா பிகின் ஆக்சிலரி எண்டு. ஸோ என் அப்படின்றது த்ரீ, பிகின்ன்றது ஏ, ஆக்சிலரி வந்து பி, எண்டு வந்து சி, ஓகே. ஸோ இப்போ நமக்கு என் வந்து கிரேட்டர் தேன் த்ரீ, என் கிரேட்டர் தேன் த்ரீயாக இருக்கும்போது சரி என் இஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு என்ன்றது கிரேட்டர் தேன் ஒன், நம்ம அந்த மூணு ஃபார்முலா அப்ளை பண்ணணும், ஓகேங்களா. அந்த மூணு ஃபார்முலா தான் இங்கே இருக்குது, ஓகே மூணு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இந்த மூணு ஃபார்முலா அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு டி ஆஃப் என் மைனஸ் ஒன் கம்மா பிகின் கம்மா என் கம்மா ஆக்சிலரியா, என் மைனஸ் ஒன் என்ன த்ரீ மைனஸ் ஒன், த்ரீ மைனஸ் ஒன் கம்மா பிகின், இந்த மூணு ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணணும். அதை தான் மூணு சார் டிவைட் பண்ணி போட்டிருக்கு. இந்த மூணு ஃபார்முலா அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன, என் மைனஸ் ஒன் த்ரீ மைனஸ் ஒன், த்ரீ தானே இங்கே என், அதனால தான் த்ரீ மைனஸ் ஒன்று போட்டுட்டோம். பிகின் என்ன இங்கே, பிகின் வந்து ஏ, பிகின் என் கமா ஆக்சிலரி, எண்ட் என்ன சி, ஆக்சிலரி பி, அதுதான் ஏ சி பி, ஓகேவா. ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஓகே ஆகிடுச்சா, ஓகேங்களா. ஸோ பிகின் எண்ட் ஆக்சிலரி, அடுத்தது என்ன, ஒன் கமா பிகின் ஆக்சிலரி எண்டு, அதுதான் ஒன் கமா பிகின் வந்து ஏ, ஆக்சிலரி பி, எண்டு சி, அதுதான் பிகின் ஆக்சிலரி எண்டு, இது போட்டாச்சு. அடுத்தது என் மைனஸ் ஒன் ஆக்சிலரி பிகின் எண்டு. ஸோ டி ஆஃப் என் மைனஸ் ஒன் த்ரீ மைனஸ் ஒன், ஆக்சிலரி பிகின் எண்டு, ஆக்சிலரி பிகின் எண்டு, இங்கே ஆக்சிலரி என்ன பி, பிகின் ஏ, எண்டு சி, அதான் பிஎஸ்சி. ஸோ இதை தான் இங்கே பிரிச்சு த்ரீ மைனஸ் ஒன் டூன்னு போட்டுட்டோம், டூ கமா ஏசிபி, இங்கே த்ரீ மைனஸ் ஒனுக்கு டூ கமா பிஎஸ்சி, இது அப்படியே போட்டுட்டோமா, அந்த டூ த்ரீ கமா ஒனுக்கு டூன்னு போட்டுட்டோம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டி ஆஃப் டூ கமா ஏசிபின்றது ஜென்ரலாக என்ன ஃபார்முலா, இப்போ இந்த இடத்துல என்னோடய வேல்யூ என்ன, ஜென்ரலாக என் இங்கே ஃபஸ்ட்டாக இருக்கிறது என்னோடய வேல்யூ, இது பிகின் ஆக்சிலரி எண்டு, இதே மாதிரி தான் இங்கேயும், இது தான் என்னோடய வேல்யூ, இது தான் பிகின், இது தான் ஆக்சிலரி, ஃபஸ்ட்டாக இருக்கிறது பிகின், செகண்டாக இருக்கிறது ஆக்சிலரி, தேர்டாக இருக்கிறது எண்டு. ஸோ அதை இங்கே எழுதிக்கணும் ஏசிபி. அது திரும்ப நம்ம என்ன கிரேட்டர் தென் ஒன்றா இருந்தால் திரும்ப இந்த மூணு ஃபார்முலா அப்ளை பண்ணணுமா, ஸோ மூணு ஃபார்முலா திரும்ப அப்ளை பண்ணுறோம். மூணு ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது என்னாகும், என் மைனஸ் ஒனுக்கு ஒன் கமா பிகினுக்கு ஏ,
எண்டுக்கு ஆக்சிலரி, எண்டுக்கு பி ஆக்சிலரி சி, எண்டுக்கு பி ஆக்சிலரி சி. ஸோ என்னு கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்கும்போது இந்த மூணு ஃபார்முலாவை கண்டினியூஸாக அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஓகேங்களா. அதே மாதிரி தான் இங்கேயும் டூ ஒன்று இருக்குது, அந்த டூ என் இஸ் ஈக்வல் டு டூ, பிகின் இஸ் ஈக்வல் டு பி, ஆக்சிலரி ஏ, எண்டு சி, அதே மாதிரி பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு இதை மூணாக டிவைட் பண்ணுறோம், இங்கே மூணாக டிவைட் பண்ணிட்டோமா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், பிகின் கமா பிக் என் மைனஸ் ஒன், ஸோ டூ மைனஸ் ஒன் ஒன், பிகின் என்ன ஏ, எண்டு வந்து சி, எண்டு வந்து பி, ஆக்சிலரி வந்து சி, அப்படி தானே இருக்குது, பிகின் எண்ட் ஆக்சிலரி. ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒன் கமா பிகின் ஆக்சிலரி எண்டு, பிகின் பிகின் ஆக்சிலரி எண்டு, ஓகேவா. ஏன்னா பிகின் ஆக்சிலரி எண்டு. ஸோ இந்த திரும்ப 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 இந்த மூணு ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, டி ஆஃப் ஒன் கமா பிகின் ஆக்சிலரி எண்டுக்கு என்ன நம்ம எழுதலாம்னா, பிகின் டென்ஸ் டூ எண்டுன்னு எழுதிக்கலாம். ஸோ ஒன் கமா ஏ டு சினா ஏ தான் பிகின், சி தான் எண்டு, ஸோ ஏ டு சின்னு எழுதிக்கலாம். ஒன் கமா வரும்போது பிகின் டென்ஸ் டூ எண்டுன்னு எழுதிக்கலாம். ஸோ ஏ டு சி, இங்கே பார்த்தீங்கன்னா ஏ டு பி ஒன் வந்துருச்சு, ஸோ ஏ டு பி, ஏன்னா இதுதான் பிகின் இதுதான் எண்டு. அதேமாதிரி இங்கே சி டு பி, அதேமாதிரி இங்கே ஸ்டார்டிங்லேயே ஒன் வந்ததுனால ஏ, ஏன்றது பிகின், பின்றது ஆக்சிலரி, சின்றது எண்டு, ஸோ ஏ டு சி நீங்கள் எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே நம்ம பிரிச்சுட்டோம், திரும்ப இங்கே டூ வந்து கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்கிறதுனால திரும்ப மூணாக பிரிக்கிறோம். மூணாக பிரித்து அந்த மேலே இருக்கிற நம்ம அந்த மூணு ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். அந்த மூணு ஃபார்முலா அப்ளை பண்ண என்னாகும், அதுக்கு இங்கே ஒவ்வொரு வாட்டியும் இந்த பிகின் ஆக்சிலரி எண்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதை நம்ம ஒரு வாட்டி இங்கே எழுதிக்கணும், எழுதிக்கும் போது நம்ம கிளாரிஃபை இல்லைன்னா நம்ம பழைய பிகின் ஆக்சிலரி எண்டே ஃபுல்லாக ஓவராலாக டயக்ராமுக்கு நமக்கு அப்ளை ஆகாது. ஒவ்வொரு வாட்டியும் டி வேல்யூ இருக்கும்போது, ஒவ்வொரு வாட்டியும் அந்த டூ கம்மா பி கம்மா ஏ கம்மா சி மாறும்போது நம்ம பிகின் ஆக்சிலரி எண்டு மாறும். அதை நம்ம ஒவ்வொரு வாட்டியும் எழுதிக்கிட்டு அப்ளை பண்ணணும். ஸோ ஒன் கம்மா ஆஸ் யூஷுவல் ஒன் கம்மா பி கம்மா சி கம்மா ஏ போட்டால் என்ன வரும், இதுதான் பிகின் இதுதான் எண்டு. ஸோ பி டென்ஸ் டு ஏ, அதே மாதிரி இங்கே பி டென்ஸ் டு சி, அதே மாதிரி இங்கே ஏ டென்ஸ் டு சின்னு வரும். ஸோ இது ஆர்டராக இங்கே நம்ம எழுதிக்கணும். ஸோ ஏ டென்ஸ் டு சி, ஏ டென்ஸ் டு பி, இங்கே பாரு ஏ டென்ஸ் டு சி, ஏ டென்ஸ் டு பி, சி டென்ஸ் டு பி, ஏ டென்ஸ் டு சி, பி டென்ஸ் டு ஏ, பி டென்ஸ் டு சி, ஏ டென்ஸ் டு சியா, அதே மாதிரி அதே ஆர்டரில் இங்கே எழுதிக்கிட்டோம், ஓகேங்களா. இது எழுதிட்டு இப்போ நம்ம டயக்ராம் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் டயக்ராம் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இனிஷியலாக ஏ அப்படின்ற பேக்கில் மூணு டிஸ்க் அரேஞ்ச் ஆகியிருக்கா, சின்னது அதுக்கு சின்னது அதுக்கு சின்னது, ஸோ இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நாம் கண்டுபிடிச்ச அந்த மூ என்ன மூ, ஏ டென்ஸ் டு சி. ஸோ ஏல இருக்கிற ராடு, சின்ன ராடு எங்கே போனோம், சிக்கு அனுப்பிட்டோம், ஓகேங்களா, சிக்கு மூவ் பண்ணிட்டோம். அடுத்தது ஏ டென்ஸ் டு பி. ஸோ ஏ டென்ஸ் டு பின்றது என்னது, ஏ டென்ஸ் டு பினா திரும்ப ஏல என்ன இருக்குது, ஒரு குட்டி ஒரு சின்ன ராடை நம்ம மூவ், சின்ன டிஸ்கை மூவ் பண்ணிட்டோம்னா அடுத்தது என்ன இருக்கும், மீதி ரெண்டு டிஸ்க் தான் இருக்கும், அதில் டாப் டிஸ்கை தூக்கி எங்கே பண்ணுறோம், ஏ டென்ஸ் டு பினா என்ன, பிக்கு போடுறோம், ஏல இருக்கிற டிஸ்கை எடுத்து பிக்கு மூவ் பண்ணுறோம். அடுத்தது என்ன, சியிலேருந்து பின்னு போட்டிருக்கு. ஸோ சியில் இருக்கிற அந்த சின்ன டிஸ்கை எடுத்து எங்கே போனோம், அடுத்தது பி மேலே மூவ் பண்ணுறோம். அடுத்தது ஏ டென்ஸ் டு சினா ஏல இருக்கிற பெரிய ராடை தூக்கி சிக்கு மூவ் பண்ணுறோம். அதே மாதிரி பி டென்ஸ் டு சி ஏ அப்படின்னா பியில் இருக்கிற அந்த சின்ன ராடை எடுத்து ஏக்கு பாஸ் பண்ணுறோம். அடுத்தது பி டென்ஸ் டு சினா பியில் இருக்கிற ராடை எடுத்து திரும்ப சிக்கு பாஸ் பண்ணுறோம். ஏ டென்ஸ் டு சினா அடுத்தது ஏல இருக்கிற ராடை, ஏல இருக்கிற ராடை தூக்கி சிக்கு மூவ் பண்ணால் என்ன ஆகும், ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கவர் ஆகிடும், ஓகேங்களா, சரியா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஏல இருக்கிற அந்த ராடு நம்ம சிக்கு மூவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம அல்டிமேட் எய்ம் என்னென்னா, அந்த பெக் ஒனில் இது தானே பெக் ஒன், ஸோ பெக் ஒனில் இருக்கிற ராடை நாம் என்ன பண்ணிட்டோம், பெக் த்ரீக்கு மூவ் பண்ணிட்டோம். அதுக்கு எத்தனை மூவ் தேவைப்படுது அப்படின்னா, இந்த அரவுண்டு எட்டு மூவுக்கு மேலே தேவைப்படுது. திரும்ப நான் இதை சொல்கிறேன், இந்த பெக்கு, இந்த பெக் ஒனில் என்ன சொல்கிறது, மேலே டிக்ரீஸிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கிற அந்த டிஸ்கை நம்ம பெக் த்ரீக்கு மூவ் பண்ணணும். ஸோ அந்த பெக் ஒன்னுக்கு தான் ஏன்னு கொடுத்துருக்கோம், பெக் டூக்கு பின்னு கொடுத்துருக்கோம், பெக் த்ரீக்கு சின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு மூவ் என்ன, ஏ டென்ஸ் டு சி. ஸோ ஏல இருக்கிற அந்த சின்ன ராடு ஃபஸ்ட்டு ஏ டென்ஸ் டு சினா டாப் மோஸ்ட் டிஸ்க் என்ன, இந்த சின்னதாக இருக்கிறது, இதை தூக்கி சீக்கு போடணும்னு அர்த்தம். ஏல இருக்கிற டிஸ்கை தூக்கி சீக்கு மூவ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ ஏவை தூக்கி சீல மூவ் பண்ணிட்டோம். அடுத்தது ஏ டென்ஸ் டு பினா என்ன அர்த்தம், ஏல என்ன வேறு என்ன இருக்குது, அதுக்கு கீழே ஏதோ இப்போ ரிமைனிங் இருக்குது, இந்த ஒரு டிஸ்கை மூவ் பண்ணால் மீதி அதுக்கு கீழே இது இருக்குது, இதை தூக்கி என்ன பண்ணுறோம், பிக்கு மூவ் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ அடுத்தது சி டென்ஸ் டு பி அப்படின்றது என்னென்னா, சியில் இருக்கிற
சியில் இருக்கிற சியில் என்ன இருக்குது, அது சின்ன டெஸ்க் இருக்குது, அதை தூக்கி திரும்ப பிக்கு மூவ் பண்ணு அப்படின்ற டயக்ராம் தான் இது. ஆஸ் யூஷுவல் ஏல அது அப்படியே ரிமெயினாக இருக்கும். அடுத்தது ஏ டென்ஸ் டு சினா, ஏல இருக்கிற பெரிய ராடை தூக்கி சிக்கு மூவ் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ இந்த ராடை தூக்கி நான் சிக்கு மூவ் பண்ணிட்டேன்னா சியில் அந்த ராடு வந்துடும், சியில் அந்த டிஸ்க் வந்துடும், இங்கே என்ன இருக்கும் எம்டி ஆகிடும். பி டென்ஸ் டு ஏ அப்படின்னா பியில் இருக்கிற இந்த பி பி என்ன பண்ணும், பி டென்ஸ் டு ஏவா என்ன எனக்கு பியில் இருக்கிற அந்த ராடை தூக்கி திரும்ப ஏக்கு போடுன்னு அர்த்தம். ஸோ பியில் இருக்கிற அந்த சின்ன டிஸ்கை தூக்கி திரும்ப ஏக்கு மூவ் பண்ணணும். அடுத்து பி டென்ஸ் டு சி அப்படின்னா என்னென்னா பியில் இருக்கிற அந்த மீடிய இன்டர்மீடியேட் அந்த டிஸ்கை தூக்கி திரும்ப சிக்கு மூவ் பண்ணணும். ஸோ திரும்ப ஏ டென்ஸ் டு சினா ஏல இருக்கிற சின்ன டிஸ்கை தூக்கி திரும்ப சிக்கு மூவ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக இந்த மூவ் பண்ணும்போது ஃபைனலாக நம்ம கிடைக்கிற ஆன்சர் என்னென்னா ஏல எப்படி அரேஞ்ச் ஆகிருந்ததோ அதே மாதிரி நமக்கு சியில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ நம்ம அந்த மூவ் பண்ணுறது ஒரு பெக் ஒன்லேருந்து பெக் த்ரீக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஃபார்முலா தான் அந்த மூணு ஃபார்முலா. ஓகேங்களா, சரியா? ஸோ ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மூணு ஃபார்முலா என் கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்கிற பட்சத்தில் இந்த மூணு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மூணு ஃபார்முலா திரும்ப 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 அப்ளை ஆகும். ஓகேங்களா, புரியுதா? ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு பேர் தான் நீங்கள் நல்ல இந்த டயக்ராம்லேருந்து எவாலுவேட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த டயக்ராமில் என்ன ஆகுது. ஸோ இது வந்து ஒரு டவர் ஆஃப் அனாய் ஃபங்க்ஷன். இந்த டவர் ஆஃப் அனாய் ஃபங்க்ஷன் மூணு டிஸ்காக இருக்கும்போது திரும்ப இது என் மைனஸ் ஒன்னாக மாதிரி இன்னும் பிரியுது. இந்த த்ரீ வந்து டூவாக டிவைட் ஆகுது, டூ வந்து ஒன்னாக டிவைட் ஆகுது. ஸோ இன்கேஸ் இது ஃபோராக இருந்ததுன்னா என்ன ஆகும், இது த்ரீயாக ஆகும், டூவாகும், ஒன்னாக மாறும். ஸோ திரும்ப இந்த டவர் ஆஃப் ஃபங்க்ஷன் திரும்ப 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 கால் ஆகிட்டே இருக்கு. அந்த டவர் ஆஃப் ஃபங்க்ஷன் திரும்ப திரும்ப கால் ஆகிறதுக்கு பேர் தான் என்னது, அதுக்கு பேர் தான் ரிக்கர்ஷன். இது அரவுண்ட் இது வந்து ரிக்கர்ஷனுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இதுக்கு பேர் தான் ரிக்கர்ஷன். ரிக்கர்ஷனுக்கான முக்கியமான எக்ஸாம்பிள் தான் டவர் ஆஃப் அனாய் ஃபங்க்ஷன். ஏன்னா அந்த டவர் ஆஃப் அனாய் திரும்ப திரும்ப அந்த டவர் ஃபங்க்ஷன் திரும்ப 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 மூவ் ஆகிட்டே இருக்கும், கால் ஆகிட்டே இருக்கும், என் வேல்யூ மட்டும் ஒன்று டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இது டவர் ஆஃப் அனாயின்ற ரிக்கர்ஷனுக்கான முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். புரியுதுங்களா, இது முக்கிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைனஸ்டி இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம். ஓகேங்களா, சரியா? ஸோ உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா எனக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு என்னோடய இந்த வீடியோக்குள்ள ஏதாவது ஃபீட்பேக் கொடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ.